அதிமுக கொடுத்த புகாரின் பேரில் ஈரோடு கிழக்கு தேர்தல் வாக்காளர் பட்டியல் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் February 27 நடைபெற உள்ளது. நாள் நெருங்க இடைத்தேர்தல் கள நிலவரம் சூடு பிடித்துக் கொண்டே செல்கிறது. இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என மாறி மற்ற கட்சி பிரமுகர்களிடம் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் தங்கள் வாக்குறுதிகளை கூறியும் வருகின்றனர். அதிமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் முறையிட்டிருக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு ஒரு புகாரை அளித்திருக்கின்றார். அதில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருப்பதாக கூறியிருந்தார். போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும் அதில் 40,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் சிவகுமாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். இதே கூடுதல் வாக்காளர்கள் இடம்பெற்ற பட்டியல் இரட்டை வாக்காளர்கள் தரவு என புகார் சென்னை நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் நேற்று மனு அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் அதிகாரி முன்வந்தது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.